ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் கிளாஸஸ். எஸ்எஸ்சியில் விண்டார் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நிறைய புது டாபிக்ஸ்ங்கிறது கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டாபிக்ன்றது இந்த மாண்டி ஹாலுங்கிற டாபிக். ஆக்சுவலாக இதே ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுசாக கேட்க ஸ்டார்ட் பண்ண சிச்சுவேஷனல் ஜட்மெண்ட் டெஸ்ட் ரீசனிங்கில் கேட்க ஸ்டார்ட் பண்ண டாபிக். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புதுசாக கேட்க ஸ்டார்ட் பண்ண குவார்டைல் டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ கார்ட்லையும் தந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு அது அந்த ரெண்டு வீடியோஸுமே கட்டாயம் பார்த்துருங்க. ஏன்னா இந்த டாபிக்ஸ்லேருந்து நிச்சயமாக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மாண்டி ஹாலுங்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கீழே வரும். ஆக்சுவலாக சில சமயங்களில் வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வந்து ரீசனிங்லேயுமே கேட்க வாய்ப்புகின்றது இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோ கட்டாயமாக நீங்கள் பார்த்தாகணும். ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணுறோம். வீடியோவோட எண்டில் உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த மாண்டி ஹாலுங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நீங்கள் டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் கேம் ஷோஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை மூடி வச்சுருப்பாங்க. அதில் ஒன்றில் கிஃப்ட்ன்றது இருக்கும். டோர் எடுத்துக்கோங்க. இப்போ நிறையா டிவி ஷோஸில் பார்த்தீங்கன்னா மூணு டோர் இருக்கும். அந்த மூணு டோரில் ஒரு டோருக்கு பின்னாடி கிஃப்ட்ன்றது இருக்கும். அதில் நாம் சூஸ் பண்ணக்கூடிய டோருக்கு பின்னாடி கிஃப்ட் இருந்தால் அந்த கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை இது நம்ம கிஃப்ட் இல்லாத டோர் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு கிஃப்ட்ன்றது கிடைக்காது. ஸோ அதுதான் அந்த கேம் ஷோவாக இருக்கும். அதே தான் மாண்டி ஹால் ப்ராப்ளமும். ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற இடத்துல நமக்கு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை சொல்கிறது தான் இந்த மாண்டி ஹாலுங்கிற டாபிக். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலான்றது இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஆனால் இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் இதை சால்வ் பண்ணும். தெரியலனாலுமே ஃபார்முலா எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்குவேன். ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எவ்வளோ, டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எவ்வளோ, அண்ட் நமக்கு வேண்டிய ஆப்ஷன்ஸ் எவ்வளோ, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ, ஃபேவரபுளான ஆப்ஷன்ஸ் எவ்வளோ, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த மாண்டி ஹால் ப்ராப்ளம் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஒரு மூணு டோர் இருக்குது. இந்த ஒரு டோருக்கு பின்னாடி ஐஃபோன் இருக்குது. இந்த ஒரு டோருக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. இந்த டோருக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. ஒரு கேம் ஷோவில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆங்கர் இருக்காங்க. ஓகேவா? ஹோஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்க வந்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க உங்கள்கிட்ட, இந்த மூணு டோரில் ஒரு டோருக்கு பின்னாடி ஐஃபோன் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மூணு டோர் இருக்குது. இப்போ மூணு டோர் இருக்குன்னா நீங்கள் ஒரு டோரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இந்த டோரை சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? ப்ராபபிலிட்டி படி டோட்டல் எவ்வளோ? ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு டோர் இருக்குது. அப்போ மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மூணு நாம் ஃபேவரபிள், ஃபேவரபிள்னா என்னது, ஜெயிக்கிறதுக்கு. இந்த மூணில் ஒன்றுக்கு பின்னாடி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபேவரபிள் வேணும் ஒன்று. ஓகேவா? அப்போ 1/3 தான் பார்த்தீங்கன்னா நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. நாம் இந்த டோரை சூஸ் பண்ணலாம், 1/3. அதே இது நம்ம இந்த டோரை சூஸ் பண்ணால் அப்போவும் டோட்டலுங்கிறது 3 தான் இருக்கும். ஏன்னா மூணு டோரு, ஒரு டோருக்கு பின்னாடி தான் நமக்கு கிஃப்ட்ன்றது இருக்க போது. ஸோ அப்போ அதுனா பார்த்தீங்கன்னா 1, கரெக்டாக? அப்போ இந்த டோரை சூஸ் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ? 1/3. நான் அப்போ இந்த டோரை சூஸ் பண்ணால் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும்? மொத்தம் மூணு டோர் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு டோருக்கு தான் இருக்குது. அப்போ 1. ஸோ அப்போ இந்த டோரை சூஸ் பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3 தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ இந்த டோரை சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிடுமே. இந்த டோரை சூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? வின் பண்ணுறதுக்கு, வின் பண்ணுறதுக்கு 1/3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1/3 சான்ஸுங்கிறது இருக்குது. தோக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை இதில் இல்லைன்னா தோக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? ஒருவேளை இதில் இல்லை. ஓகேவா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இருக்குமா? அப்போ இந்த ரெண்டும் ஒன்று, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு. 1/3 + 1/3 = 2/3. இதான் நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? 2/3. ஓகேவா? இது இன்னொன்று எப்படி எழுதிக்கலாம்? ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2/3 தான் நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு டோரை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து சொல்கிறாங்க, ஆங்கர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு டோரை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு டோர் இருக்கா? ஏன்னா ஆங்கருக்கு தெரியும் எந்த டோருக்கு பின்னாடி கிஃப்டே இல்லைன்னு. அந்த டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, இதில் கிஃப்டே இல்லை. ஓகேவா? இதில் கிஃப்டே இல்லை. அப்போது உங்களுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது? ஒன்று இதில் இருக்கா, இல்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ணதில் இருக்கலாம். இப்போ ஆங்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டோம், இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலான்ட்டாங்க. ஸ்விட்ச் பண்ணலான்னா இதுலேருந்து நீங்கள் இதுக்கு மாறிக்கலாம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்றது அது அதிகமாகும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம ஆப்ஷனை மாற்றுறப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் இதுலேயே இருக்கீங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3 தான். ஒருவேளை இதில் நீங்கள் இருக்கிறதுனால 1/3 வாய்ப்பு இருக்குது, இந்த ரெண்டுலேயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது?
நாம இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3னா தோக்கிறதுக்கான வாய்ப்பு 2/3 இருக்கு. அந்த தோக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இது ரெண்டுத்திலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும், கரெக்டா? ஏன்னா இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த டோர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3, இந்த டோர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/3. அப்ப இது ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 2/3. அப்ப இந்த ரெண்டு டோர்லயுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? 2/3 இருக்கு, ஓகேவா? இது ரெண்டு டோருக்கு. இப்ப ஒரு டோர்ல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அப்ப அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படியே இந்த டோருக்கு ஷிஃப்ட் ஆகுமா? அப்ப இந்த டோருக்கு ஷிஃப்ட் ஆகுறப்போ ஒரு டோர் தான் இருக்கு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று தான் இந்த டோரை பொறுத்து. அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ எவ்வளோ ஆயிருக்கும்? 2/3 ஆயிருக்கும். நம்ம இதே டோரில் இருந்தோம்னா 1/3 தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே இது இந்த டோருக்கு மாறினோம்னா நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு? 2/3. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாண்டிஹாலில் ப்ராபபிலிட்டியில் நாம் ஆப்ஷனை ஸ்விட்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். இதான் எக்ஸாம்ஸில் க்வெஸ்சன் நான் வந்து கேட்பாங்க, ஓகேவா? இது கிளியராக புரிஞ்சுட்டா? எப்போவுமே நம்ம ஆப்ஷனை மாற்றுறப்போ நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும், ஓகே? இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளாக புரியறதுக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் போகலாம், ஓகேவா? டீலா நோ டீலா அந்த இது, ஓகேவா? ஸோ இதில் வந்து 100 பாக்ஸ் இருக்கு, 100 பாக்ஸஸ் இருக்கு, ஓகேவா? நீங்கள் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? 100 பாக்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி 100 பாக்ஸ் போய்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, இது நீங்கள் சூஸ் பண்ண பாக்ஸ், ஓகேவா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கு? டோட்டலு நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1 favorable, 1. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்படி இருக்குன்னா நீங்கள் மற்றதை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? இட் மீன்ஸ் நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? 99/100. நீங்கள் இதை சூஸ் பண்ணனால 1/100ங்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்பு 99/100. அதான இது சூஸ் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 100 பாக்ஸ் இருக்கா, இந்த 100 பாக்ஸில் ஒரு சாரி இதில் ஒரு பாக்ஸ் போயிட்டு 99 பாக்ஸ் இருக்குது. இந்த 99 பாக்ஸில் ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 97 பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க, 97 பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 தான் அன்ஓப்பனாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஆப்ஷனை ஸ்விட்ச் பண்ணுறீங்களாண்ணா? ஆப்வியஸாக நம்ம ஸ்விட்ச் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். அப்போ ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். இப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ? 2 ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1/2, ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு இப்போ ஆப்ஷன் ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். அண்ட் இதில் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவும் இருக்கும், ஓகேவா? இவ்வளவு தான் க்வெஸ்டின்னு, இவ்வளோ தான் மாண்டிஹால் ப்ராப்ளம்ங்கிறது. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ டைரெக்டாக சம்முக்கு போகலாமா? ஸோ தட் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும் எக்ஸாம் எப்படி கேட்குறாங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 6 டோர் இருக்குது, ஓகேவா? டோர் 1, டோர் 2, டோர் 3, டோர் 4, டோர் 5 அண்ட் டோர் 6, ஓகேவா? இதுக்கு ஒழுக்கு இப்போ 1க்கு பின்னாடி கார் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு எதிரே ஒரு பின்னாடி கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஹைண்ட் தட் மிச்சம் உள்ள 5 டோருக்கு பின்னாடியும் ஆடு தான் இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்து ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்க, நாம் இதை சூஸ் பண்ணதாக வச்சுக்கலாம், ஓகேவா? இதை சூஸ் பண்ணுறோன்னா ஜெயிக்க வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? மொத்தம் 6 டோரு, 6 டோர் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1. ஸோ வின்னிங் ப்ராபபிலிட்டி 1/6. இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இதை நம்ம சூஸ் பண்ணல. இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணல, நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? 5/6. இந்த 5/6 தானே இது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும், ஓகே? இப்போ 2 டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க, இது ஓப்பன்டு, இது ஓப்பன்டு, ஓகேவா? அந்த ரெண்டுலேயுமே கோட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆடு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்களான்றத போஸ்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ 3 டோருங்கிறது அன்ஓப்பனாக இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க, ஆமாம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? இது மொத்தமாக 5/6 இருக்குது. இது ரெண்டுமே ஓப்பன் பண்ணனால இந்த 5/6ங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு போயிருமா? ப்ராபபிலிட்டி இப்போ இது இல்லை ஜெயிக்கிற எவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? டோட்டல் எவ்வளோ? 3. இதில் ஏதாவது ஒன்று பின்னாடி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, சப்போ 1. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் எவ்வளோ ஆகும் பாருங்கள், 5/18 இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் கார் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. 1/6ஓட ப்ராபபிலிட்டிக்கும் 5/18ஓட ப்ராபபிலிட்டிக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்குது, இதுதான் நமக்கு அதிகமான வாய்ப்புன்றது கிடைக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இதான் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ எப்போவுமே ப்ராபபிலிட்டி தான் மாண்டிஹாலில் ஆப்ஷனை ஸ்விட்ச் பண்ணுறப்ப தான் நமக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாகும். சில எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்ஸில் உங்களுக்கு பர்சன்டேஜில் தான் கேட்பாங்க. ஸோ ஃப்ராக்ஷனாக பர்சன்டேஜுக்கு மாற்றுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ சால்வ் பண்ணுங்கள், 500/18 இருக்கும். ஸோ 9 டைம்ஸ் போகும், 250 டைம்ஸ் போகும். ஸோ இதை கட் பண்ணோன்னா 2 டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போச்சுன்னா 18, மிச்சம் 2 இருக்கும், 7, 7 டைம்ஸ் போகும். ஸோ 27.something பர்சன்டேஜிங்னு வரும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே இது நம்ம இந்த 1/6 இருந்தோன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கும்? ஸோ 1/6 பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 டைம் போகும், 4 இருக்கும்.
16 பாயிண்ட் சம்திங் கிட்ட தான் வரும். ஆனால் இங்கே 27 இதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம எப்பவுமே ஸ்விட்ச் பண்ணணும். ஓகேவா, கிளியராக புரிஞ்சா? சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதில் தான் மிஸ்டேக்குன்றத பண்ணுவீங்க. ஓகேவா, கவனமாக இருங்க. ஓப்பன் பண்ணாத அதோடைய டோட்டல் தான் கீழே போடணும். மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 1. ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள். மொத்தம் 120 பாக்ஸ் இருக்குது. ஓகேவா, டீலா நோ டீலா ப்ராப்ளம் மாதிரி. நீங்கள் ஒன்றை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம சூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? 1/20. ஓகே, இப்போது 119 பாக்ஸ் நம்ம சூஸ் பண்ணல. ஸோ அப்போ நம்ம தோக்கிறதுக்கான வாய்ப்பு 119 இருக்குது. அதுதான் அந்த 119 கிஃப்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 120. ஓகேவா, நீங்கள் பாக்ஸ் நம்பர் 10 சூஸ் பண்ணிங்க. ஓகே, அந்த ஆங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10th நம்பர் பாக்ஸையும் 77th நம்பர் பாக்ஸையும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணலை. இதில் ஏதாவது ஒன்றில் தான் கிஃப்ட்ன்றது இருக்க போகுது. ஓகேவா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் பாக்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. 10th நம்பர் முதல்ல சூஸ் பண்ணிங்க, இப்போ 77th நம்பர் பாக்ஸுக்கு மாறிக்கிறீங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்றதை கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா, மொத்தம் 120 பாக்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 14, 15, 120 இருக்குது. ஓகேவா, இல்லை என்ன பண்ணாங்கன்னா ஆங்கர் வந்து 77 வச்சுக்கலாம், ஏன்னா அதில் இருக்குது. ஆங்கர் வந்து எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 10th 77 மட்டும்தான் ஓப்பன் பண்ணல. நம்ம 10th தான் சூஸ் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு 1/20 ப்ராபபிலிட்டி இருக்குது. மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 119/120 ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பாக்ஸ் தான். அப்போ அந்த ஒரு பாக்ஸ் என்னது? ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, டோட்டலே ஒரு பாக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. 77th நம்பர் பாக்ஸு இது நம்ம சூஸ் பண்ணிட்டோம், அதனால் இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இதை மட்டும்தான் அதில் கிஃப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வேண்டவளோ 1, கரெக்டாக. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்ஷனை 77th நம்பர் பாக்ஸை ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இருக்குது வின்னிங் ப்ராபபிலிட்டிங்கிறது. 1/20 விட 119/120 தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ 119/120% கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 00 கட் ஆயிரும், 1190 12. ஸோ 12ங்கிறப்போ 19 போட்டால் 120 வரும், மேலே போயிடும். ஸோ இப்போ 9 போடலாம். ஸோ 9 போட்டோன்னா 108 வரும். 108னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 11 வரும், கரெக்டாக. ஸோ 11னா திரும்பவும் 9 போடலாம். ஸோ 99.something வரும். 99% ப்ராபபிலிட்டின்றது இருக்குது நாம 77th நம்பர் பாக்ஸை சூஸ் பண்ணோம்னா ஜெயிக்கிறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் பாருங்கள். இதில் மொத்தம் 12 பாக்ஸ் இருக்குது, 12 டோர் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஒரு டோரை சூஸ் பண்ணிட்டீங்க. ஆங்கர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் சூஸ் பண்ணாத 3 டோரை இப்போ நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, மிச்சம் அந்த 8 பாக்ஸ் இருக்கும்ல அதில் ஒன்றை ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் ஜெயிக்க எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே, 12 டோர், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேவா, நீங்கள் ஒரு பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் எதோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ? டோட்டல் பாக்ஸு நம்ம சூஸ் பண்ணது 1. அதில் தான் கிஃப்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்பி சூஸ் பண்ணுறோம். ஸோ 1/12 இதான் நாம் சூஸ் பண்ணது. இப்போ நம்ம எது சூஸ் பண்ணிட்டோம். நம்ம சூஸ் பண்ண ப்ராபபிலிட்டி ஜெயிக்க ப்ராபபிலிட்டி இது. தோக்க ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது? மிச்சம் உள்ள எல்லாமே தோக்க ப்ராபபிலிட்டி இருக்கா? 11/12. ஆனால் இந்த 11/12ங்கிறது இது ஜெயிக்க ப்ராபபிலிட்டியாக இருக்குமா? எஸ் கரெக்ட். ஏன்னா இவங்களுக்கு இது தோக்க வாய்ப்புனா இவங்களுக்கு இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு, இது தோக்கிறதுக்கான வாய்ப்பாக தானே இருக்கும். ஸோ இப்போ 11/12 இருக்கும். இப்போ 11/12 3 பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த 3 பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. பேலன்ஸு 8 பாக்ஸ் இருக்குது, 3, 6, 7, 8. இதில் கிஃப்ட் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம், இந்த 8 ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? 8 வாய்ப்பு இருக்குது. இதில் 1 கிஃப்ட் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ 1. ஸோ இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணலாமா? 100 மல்டிப்ளை பண்ணால் 4 டிவைட் பண்ணால் 2 போகும், இது 25 போகும். தென் ஃபர்தராக இது எதாலுமே கட் பண்ண முடியாது. 2, 7, 5 வரும், 24 வரும். 24 கட் பண்ணால் 1 போகும், 3 இருக்கும், 1 போகும். தென் 11 இருக்கும், 0.11 இருக்கும், 120. ஸோ 5 போட்டோன்னா 120 போயிடும், 4. ஸோ 11.4% சம்திங்னு வரும். ஸோ இதான் நம்ம பாக்ஸை ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஜெயிக்கிறதுக்கான இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டிங்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இங்கே பாருங்கள். ஒரு 9 டோர் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிடுறீங்க. நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஜெயிக்க வாய்ப்பு எவ்வளோ? 1/9. ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஆடு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. நம்ம தோக்கிறதுக்கு அந்த இதில் பார்த்தோன்னா 8/9 இருக்குது. அதுவும் அது ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படியே அங்கே போயிடும்.
ஸோ இப்போ மூணு டோர் இருக்குது, ஓகேவா? மூணு டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க, மிச்சம் உள்ள அஞ்சு டோர் வந்து அன்ஓப்பனாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஒன்பது பாக்ஸு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இதில் ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோம், மிச்சம் எட்டு பாக்ஸு ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அப்போ இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 8/9, இது நம்ம சூஸ் பண்ண ஜெயிக்கிறதுக்கு 1/9. இப்போது இதில் மூணு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இதில் அப்போ கிஃப்டே இல்லை, இதில் தான் கிஃப்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ இருக்குது? அஞ்சு பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது. நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கிறோம், ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம்னா வாய்ப்பு எவ்வளோ? டோட்டல் அஞ்சு. நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று. இப்போ இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 20 டைம்ஸ் போகும், 20 × 8 160, 160/9, 9 கட் பண்ணால் 1 டைம் போகும், ரிமைனிங் 7 இருக்கும், 7 டைம்ஸ் போகும், கரெக்டாக 7.something வரும், 17% தான் இதற்கான கரெக்டான ஆன்சர், ஓகேவா? சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான், எக்ஸாம்ஸில் கட்டாயமாக கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இது. ஸ்விட்ச் பண்ணாமல் அதே இதில் இருந்தோம்னா 1/9% அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண வரக்கூடிய வேல்யூ தான். நம்ம ஸ்விட்ச் பண்ணாமல் இருந்தோன்னா ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது, ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஒரு 6 டோர் இருக்குது, ஓகேவா? நீங்கள் ஒரு டோரை வந்து பிக் பண்ணிடுறீங்க, அதில் ஒன்றில் வந்து கோட் இருக்குது, ஓகேவா? ஸோ 6 டோர் இருக்குது. அப்போ நம்ம 1, 2, 3, 4, 5, 6 6 டோர் இருக்குது, நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் இதை சூஸ் பண்ணதாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஜெயிக்க 1/6 ப்ராபபிலிட்டி இருக்குது, இவங்க ஜெயிக்க 5/6 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆங்கர் ஒரு டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க, அதில் கோட் தான் இருக்குது, ஆடு தான் இருக்குது, அப்போ அது கிஃப்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. மிச்சம் உள்ள 4 பாக்ஸில் நீங்கள் ஒரு பாக்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பு எவ்வளோ இருக்குது? மிச்சம் உள்ள 4 பாக்ஸு, இதில் ஜெயிக்க வாய்ப்பு ஒன்றில் தானே இருக்கும், 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 100. 25 × 5 = 125 / 6. ஸோ 2 டைம் போகும், 0.2. ஸோ 8 டைம்ஸ் போகும், கரெக்டாக? ஸோ 20.8% தான் நாம் இப்போ ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் கம்ப்ளீட்டாக எல்லா சமயமும் முடிச்சிட்டோம், இதுதான் உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ஓகேவா? இல்லை ஒரே ஒரு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோன்றதோடு முடிச்சிடறோம். சில சம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டின் ஃபேவர் எவ்வளோ, ஆர்டின் அகெயின்ஸ்ட் எவ்வளோன்றது கேட்பாங்க. ஆர்டின் ஃபேவர்னா இதோட ஃபார்முலா என்னென்னா, இந்த ஏ டேஷ்ன்னு இருக்கா, இது நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, இது பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி, வின் இன் ஃபேவர். அப்போ அதுதான் மேலே இருக்கணும், ஓகேவா? லாஸு கீழே வந்துடணும். அகெயின்ஸ்ட்னா நம்ம தோக்கிறதுக்கான இது, தோக்கிறதுக்குங்கிறப்போ லாஸ் பண்ணுறது மேலே வந்துடணும், ஜெயிக்கிறது கீழே வந்துடும். ஆக்சுவலாக என்னதுன்னா, இப்போ நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சோம், கரெக்டாக? ஸோ இதோட வேல்யூ என்னது? 5/24, ஓகேவா? 5/24 தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இது டோட்டலு, கரெக்டாக? இது நம்ம வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ தோக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? இதோட டிஃப்ரென்ஸ் தானே. அப்போ லாஸ் எவ்வளோ? 19, கரெக்டாக? இப்போ ஆட் அகெயின்ஸ்ட் கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுமே, ஆட் அகெயின்ஸ்ட்டு தோக்குறது, ஓகேவா? அகெயின்ஸ்ட்னா தோக்குறது மேலே வந்துடணும், 9/5 வந்துடணும். இதே இது ஆடு ஃபேவர்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடுமே, ஜெயிக்கிறது எவ்வளோ? 5, தோக்குறது கீழே வந்துடணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ சில சமயங்களில் இப்படியும் கேட்பாங்க, இந்த ஃபார்முலா மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் மாண்டி ஹால் ப்ராப்ளமுங்கிறது, ஓகேவா? ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ரொம்ப டைம் பார்க்கணுன்னா கிடையாது, இவ்வளோ தான் கான்செப்டு. இது உங்களுக்கு புரிஞ்சாங்கிறத கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணி கிளாஸஸ் நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு மேனரில் டீச் பண்ணியிருப்போம். எம்டிஎஸ்க்கான கிளாஸஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குங்கிறதுக்கு கிளாஸஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறோங்க, ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு கிளாஸஸாக வந்து நிச்சயமாக இருக்கும். ஐ ஹோப் இதில் உங்களுக்கு நம்ம எல்லாமே டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கோன்ட்டு நம்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக உங்களோட ஃபீட்பேக்ஸுங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.